வணக்கம் நேயர்களே, இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் கலந்துரையாட இருப்பது புத்தக கண்காட்சி 2020 என்ற தலைப்பில்தான். இந்த புத்தக கண்காட்சியானது இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி நம்முடன் கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கும் விருந்தினர்களை முதலில் வரவேற்போம். முதலாவதாக புத்தக பதிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணாநிதி அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். என்னுடைய கேள்வியை முதல்ல புத்தக பதிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட துவங்குறேன். அதாவது நீங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த புத்தக கண்காட்சியை. ஸோ இந்த ஆண்டிற்கான புத்தக கண்காட்சியின் சிறப்பு என்ன, எத்தனை அரங்குகள் இருக்கின்றன, அதில் என்னென்ன சிறப்புகள், அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். இந்த முறை புத்தக கண்காட்சி வந்து நந்தனம் YMCA-ல நடக்குது. தொடர்ந்து புத்தக கண்காட்சி வந்து ஒரு நிரந்தர இடம் இருந்தால் அது வந்து அதை ஒருங்கிணைக்கிறவங்க வந்து அடுத்த கட்ட நிகழ்வுகள் அதுக்கப்புறமா அதை செழுமைப்படுத்துறது சம்மந்தமாக யோசிக்கலாம். எப்போ இன்னி ஒரு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் எப்போ எங்கே நடக்கும்ன்றதே தெரியாத இருக்கிற வரைக்கும் அது எப்பயுமே அந்த கடைசி நேரம் ரொம்ப பதட்டமான ஒரு நிலைமையாக தான் இருக்குது. YMCA-ன்னு முடிவானதுக்கப்புறம் எல்லாருக்குமே பதிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் தான் அது. ஏன்னா அங்கே தான் பார்வையாளர்களுக்கு எல்லாம் போக்குவரத்து வசதி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 750 அரங்குகள் இந்த வாட்டி, முன்னணி பதிப்பகங்கள் எல்லாமே பங்கேற்கிறாங்க. எல்லாருக்கிட்டேயுமே இது எல்லாருமே இது ஒரு பண்டிகை மாதிரி தான். எல்லாருமே வந்து அந்த வருஷத்தோட கவனம் எல்லாமே அந்த புத்தக கண்காட்சி நோக்கி தான் இருக்கும். அதனால எல்லாருமே ஒரு 15-20 புக்கு புதுசாக கொண்டுட்டு வருவாங்க. அவங்களோட முன்னணி எழுத்தாளர்கள், புதிய எழுத்தாளர்கள் எல்லாரோட இதுவும் ஒரே அரங்கலை பார்க்குறதுன்றது வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம். அது வாசகர்களுக்கு கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து ஒரு சிறப்பு விஷயங்களாக இந்த கீழடி ஈரடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தன்மைகள் பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ நேரடியாக அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி இடத்த போய் நேரடியாக பார்க்க முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் காட்டுற மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்குது. இது தொடர்ந்து அவங்க அது சம்மந்தமான விஷயங்கள் அது தொடர்பாக அந்த தலைப்பில் அதே முக்கிய தலைப்பாக வச்சு நிறையா நூல்கள் இந்த வாட்டி வருது. இப்போது அது சம்மந்தமாக பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிற அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த இங்கே அரிச்சநல்லூர்லேருந்து அந்த எல்லா தலங்களை பற்றியும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆதிச்சநல்லூர் இப்போ தொடர்ச்சியாக அது சம்மந்தமான புத்தகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த புத்தக கண்காட்சிக்கே 2-3 பேர் அது சம்மந்தமாக புத்தகங்கள் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய புத்தகங்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு வகைப்பாட்டை சார்ந்தது, அதாவது அறிவியல் பூர்வமானதா அல்லது சிறுகதைகளா? நீங்கள் உங்களுடைய அரங்கத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பற்றி அதிகமாக புதினங்கள், சிறுகதைகள், கதை தொகுப்புகள், கட்டுரைகள் இதெல்லாம் இருக்குது. தவிர சுய முன்னேற்றம் அந்த மாதிரியான புத்தகங்களும் தத்துவம் சார்ந்த நூல்களும் இருக்கும். ஓகே, திரு துரை கருணாநிதி அவர்கள், அதாவது இந்த கீழடி ஈரடி அப்படிங்கும்பொழுது கீழடி அகழ்வாய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அது வந்து தமிழர்களின் தொன்மையை வந்து மக்களுக்கு விளக்கும் விதமாக இருக்கிறது. ஈரடி என்ற பெயரில் திருக்குறளின் வந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பல கலாச்சாரம், நமது தமிழகத்தையே உரிய பெருமை, அதையும் உலகுக்கு பறைசாற்றும் விதமாக இருக்கிறது. இந்த அரங்கம் பற்றியும் இந்த புத்தக கண்காட்சி பற்றியும் உங்களுடைய பார்வை. இல்லை, நிச்சயமாக பல ஆண்டுகளாக இந்த புத்தக கண்காட்சி என்பது இந்த ஜனவரி மாதத்தில் சகோதரர் சொன்ன மாதிரி பொங்கல் விழா என்றாலே அதை ஒட்டி புத்தகம் வாங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற வகையில் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக்கிறதுக்கு இது சென்னை அண்ணாசாலை அந்த காதியமில்லை பெண்கள் கல்லூரி பின்புறமாக அந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடம் இருக்கிற அந்த வளாகத்தில் முன்பு நடைபெறும். அப்புறம் பல ஆண்டுகள் அங்கே இருந்தது. அப்புறம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அந்த ஜென்சான்ஸ் பாச்சே பாஸுக்கு எதிர்ப்புறத்தில் அங்கே நடந்தது. சகோதரர் சொன்ன மாதிரி ஆண்டுக்கு ஆண்டு இப்படி இடங்கள் மாறி மாறி போகிறத விட ஒரு நிரந்தரமான இடம் அவர்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு நூல்கள் தான் அடிப்படை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பல பகுதிகளில் பல அறிஞர்கள் வந்து நாங்கள் நூல்களை படித்து தான் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறினோம் என்கிற மாதிரியான ஒரு பல்வேறு பதிவுகளை நாம் படிச்சிருக்கிறோம். குறிப்பாக ஆனால் மகாத்மா காந்தி ஆகட்டும், கார்ல் மார்க்ஸ் ஆகட்டும், நீங்கள் குறிப்பிட்ட அந்த தூக்கு மேடைக்கு செல்லுகிற நேரத்தில் கூட புத்தக வாசிப்பை நேசித்தவராகட்டும், இப்போ தமிழகத்தினுடைய தலைவராக இருந்த முதலிங்க ராஜாஜி, மப்பசிவஞானம் பேரறிஞர் அண்ணா அவர்கள், முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, MGR போன்ற பல தலைவர்கள் அவங்க வீடுகளில் நூலகங்களையே வச்சுருந்தாங்க. மரியாதைக்குரிய திரு MGR அவர்கள் அந்த பூமிக்கு அடியிலேயே அவர் ஒரு நிலவரை நூலகம் என்று ஒரு நூலகத்தை வச்சுருந்தா மாப்பு சிவஞானம் அதை பதிவு பண்ணியிருக்கார். நான் பிரமிச்சு போயிட்டேன்,
இவர் ஒரு நடிகராக தான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பேரறிஞர் அண்ணா பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறாரு. சென்னை கன்னிமரா நூலகத்தில் இருந்து ஏறத்தால ஒரு 70-80% நூல்களை நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஏறத்தால ஒரு 18-20 ஆண்டுகள் லண்டனுடைய அந்த மிகப்பெரிய நூலகத்தில் தான் நான் பெரும்பாலான வாழ்நாளை கழித்தேன்னு கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். ஒரு நூல் என்னை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கியது அப்படிங்கிற மாதிரி, ஒரு இரவே தூங்க முடியாத அளவிற்கு ஏற்படுத்தியது அந்த மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறேன். ஆக நூல்களினுடைய தாக்கம் இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு அதிகமாக போய் நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு என்னென்ன மாதிரியான இது வந்தாலும் கூட, அந்த நூல் வாசிப்பு என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்பத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தும். அது இவ்வளவு நவீன காலத்திற்கு பிறகும் இன்னும் தேடி சென்று நூல்களை வாங்க வேண்டும் என்கிற உணர்வு இளைய சமுதாயத்தினிடம் மாணவ மாணவர்களிடம் வந்திருக்குங்கிறது வரவேற்கத்துக்கு ஒரு அம்சமாக இருக்குது. இடத்துல ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய விற்பனை தலைநகர் சென்னை மட்டுமல்ல, கோவை, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, மதுரை என்று பல்வேறு பகுதிகளிலையும் இந்த புத்தக கண்காட்சி போட்டு அங்கேயுமே மக்களினுடைய வரவேற்பு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தமிழர்களுடைய பண்பாடு, அடையாளம், தொன்மை, கலை, கலாச்சாரம் இதை உலக அளவில் கொண்டு சேர்க்கிறதுலையும் இந்த நூல்களினுடைய பங்களிப்பு பெரிய பெருமளவில் இருக்குது. நாம் அந்த மொகஞ்சாதாராக இருப்போம் அந்த காலகட்டத்திலிருந்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நாகரிகம் என்பதை, இன்றைக்கு தமிழன் நாகரிகம் எத்தனை தொன்மையான நாகரிகம் என்பதை ஆதிச்சநல்லூரும் கீழடியும் நமக்கு தெரிவிச்சிருக்கிறது. இந்த கீழனுடைய அகழ்வாராய்ச்சி தொடர்பான அந்த விஷயங்கள், அதனுடைய பரிமாணங்கள், இதையும் தாண்டி வள்ளுவம், தொல்காப்பியம் என்கிற பல்வேறு விதமான அந்த நூல்களும் பதிப்பிக்கப்பட்டு இன்னும் மக்களுக்கு சென்றடைவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். இன்னுமே இந்த இளைஞர்களும் சரி மற்றவர்களும் சரி பெரும்பாலான சுய முன்னேற்ற நூல்கள் இப்போ அதிகமாக பல பதிப்பகங்கள் போட்டு போயிட்டுருக்கிறது. அது ஒரு நெறிப்படுத்தப்பட்டது. இது தவிர நம்முடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், தமிழர்களுடைய அடையாளம் அது தொடர்பான நூல்களையுமே பெருமளவில் வாங்கி அதை படிக்கிற பொழுது அவங்களுக்கு வாழ்விலோட முன்னேற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய அம்சமாக இது பார்க்கப்படுகிறது. இது கண்டிப்பாக, அதாவது இப்போ தமிழக முதலமைச்சரே வந்து திறந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு முதல் 75 லட்சம் ரூபாய் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்காக வழங்க போகிறதா அவரே சொல்லியிருக்கும் போது, இப்போ இந்த இடப்பிரச்சனை அப்படின்றது எதனால் ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எந்த இடம்ன்ற ஒரு செட்டேனா தெரியல அப்படின்றது என்ன பிரச்சனை? இது தமிழக அரசுகிட்ட இதை வந்து பற்றி பேசியிருக்காங்களா? என்ன இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு? இல்லை, இது வந்து முன்பதிவு பண்ணணும். இப்போ அந்த இடத்தோட ஒய்எம்சிஏ வந்து அதோட அமைப்பு ரீதியான ஒரு இடம் வந்து அவங்களுக்கான இப்போ கிறிஸ்மஸை ஒட்டி அவங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அதுக்கு முன்பணம் கொடுத்து அந்த இடத்த பிளாக் பண்ணணும். அதே மாதிரி அங்கே சென்ட் ஜார்ஜஸ்லேயும் நடத்தணும்னா நம்ம முன்பணம் கொடுத்து இது பண்ணணும். இப்போ அங்கே சென்ட் ஜார்ஜஸில் நடத்தும் போது அங்கே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து எங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அதனால வந்து இதாகுதுன்றது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த நேரம் இதுக்கு முன்னாடி நடத்தின நேரம் இப்போ மெட்ரோ ரயிலும் அந்த வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் இப்போது இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்றது நம்மளுக்கு எப்பயுமே நிரந்தரமான ஒரு இது இல்லை. ஒரு தடவை இங்கேயும் நடந்தது, அந்த தீவு தேடல் அங்கேயும் ஒரு தடவை நடந்தது அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட நேரத்தில். அந்த மாதிரி அது எங்கே இடம் அந்த நேரத்துக்கு அவைலபிள், வேறு யாரும் பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுன்ற, இப்போ நிரந்தரமாக இப்போ டெல்லி புக் ஃபேர்லாம் அப்படி தான் நடக்குது. பிரகதி மைதானா அந்த இடம் வந்து அந்த நேரத்துக்கு புக் ஃபேருக்குன்னு ஒதுக்கப்பட்டது. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க வந்து அரங்கம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிக்கிட்டால் போதும். இங்கே வந்து ஒரு கூடாரம் அளவுக்கு நம்ம செய்கிறதுக்கு தான் நேரமும் வசதியும் இருக்குது. அதனால் வந்து அதை அழகுபடுத்துகிற விஷயங்கள்லாம் நம்மளால் இப்போ தமிழக அரசு பண்ண முடியல. இது முன்னெடுப்பதற்கான பல நடவடிக்கை எடுப்பதனால இது வந்து எதிர்காலத்தில் இது வந்து சிறப்படையிறது. ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு இடத்துல நடந்ததுன்னா கண்டிப்பாக சார். அடுத்ததாக இப்போ வந்து புத்தக வாசிப்பு அதன் பற்றிய பயன்கள், ஏன்னா இன்று வந்து இளைய தலைமுறையினுடைய வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. சமூக வலைதளங்கள் காரணமாகவோ பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஸோ இதை பற்றின உங்களுடைய ஒரு பார்வை? அதாவது ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்வியலை நெறிப்படுத்த வேண்டும் என்றால் நல்ல நல்ல புத்தகங்களை தேடி சென்று வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் 1965 ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போது என்னுடைய மாலை நேரங்களில் நூலகத்துக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நம்ம தொடக்க காலத்தில் சிறுகதைகள், நாவல்கள் தான் ஆர்வம் இருக்கும். காலப்போக்கில் தத்துவார்த்த ரீதியான புத்தகங்கள், அரசியல் ரீதியான புத்தகங்கள் அப்படி வரும். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு மாற்றங்கள் வர வர அந்த நூல்கள் நம்மை ஒரு செழுமைப்படுத்தும், பக்குவப்படுத்தும். எனவே இன்றைய இளைஞர்கள், இந்த திரைப்படம் செல்வதானாலும் சரி மற்ற பெரும்பாலான இளைஞர்கள் யுவதிகள் கையில் வந்து செல்ஃபோன் இருக்குது, அதுதான் அவங்களுடைய வாசிக்கும் இதையே நாங்கள் அதிலே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க.
நீங்கள் புத்தகங்களை வாசித்து அந்த புது புத்தகத்தை வாங்கி அப்படி ஒரு தடவை அப்படி பண்ணிவிட்டு அதை பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இத்தனை அது பக்கத்தில் இந்த நிகழ்வு இருக்குது, நம்ம இதை இதை நம்ம நம்ம மனசுக்குள்ளே உள்ள ஆழ்ந்து நம்ம கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பழைய அந்த முற்பெரும் எழுத்தாளர்கள், முன்னே இருந்த எழுத்தாளர்கள், நீங்கள் ஜானகிராமன் ஆகட்டும், கிபா ஜெகநாதன் ஆகட்டும், சாண்டிலியன் ஆகட்டும், மணிமேகலை பிரசுரத்தினுடைய லேனா தமிழ்மானுடைய அந்த துப்பறியும் செங்கல்லால் இன்னொரு செருப்பு எங்கே கடலில் தெரிந்தக்கே, அந்த மாதிரியான படிக்கிற போது நம்ம இன்னொரு பரிமாணத்துக்கு போயிடும். இப்போ அடுத்தடுத்து வருகிற பொழுது அந்த நாவல்கள் வருகிற அந்த தாக்கம், அந்த கதாபாத்திரங்கள் நம்ம வந்து பாதிக்கும். ஸோ அந்த உணர்வு நூல்களை படிக்கிற போது இருக்கும். இந்த காட்சிகளை நம்ம டிவியில் பார்க்குற போதோ அல்லது நம்ம கையில் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்க்குற போதோ அந்த மாதிரியான உணர்வு வராது. இந்த புத்தகங்கள் வாசித்து முடித்து திரும்ப வர்றபோது நம்ம திரும்பவும் ஒரு தடவை ஒரு மறுவாசிப்பு வாசிக்கிற போது, ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு கழித்து வாசிக்கிற போது இன்னும் அதில் புதிய பரிமாணம் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு இளம் வயதில் நான் ஒரு 15-20 வயதில் 10 வயதில் படித்த அந்த புத்தகத்தை இப்போது படிக்கிற பொழுது நமக்கு இன்னொரு பரிமாணம் தெரிகிறது. ஆக நூல்களை, நல்ல நூல்களை தேடி படிக்கணும். ஒரு துரதிருஷ்டவசமான இது சம்பவம் என்னென்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்வியலை, மனித வாழ்வியலை நெறிப்படுத்துகிற புத்தகமாக, நல்ல புத்தகங்களாக நாம் அதை தேடி போய் வாங்கி படிக்கிறது தான் சரியாக இருக்கும். அந்த ஒரு எண்ணமும் உணர்வும் இன்றைய இளம் தலைமுறையினர் வர வேண்டும். இது போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கு சென்று, அரங்குகள் முழுவதும் தேடி சென்று, உங்களை பாதிக்கின்ற, உங்களால் மற்ற நண்பர்கள் சொல்லுவாங்க, இதை படிங்க, பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அவங்க எல்லாமே சொல்லுவாங்க இந்த புத்தகம் என்னை பாதித்தது, நான் இந்த புத்தகத்தை தேடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போன்ற நல்ல புத்தகங்களை தேடி வாங்க வேண்டும். அப்படி வாங்குகிற பொழுது தான் பதிப்பகத்தார் அடுத்தடுத்து நல்ல புத்தகங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் வரும். அதே போல் புத்தக கண்காட்சியை அமைப்பதற்கு ஒரு நிரந்தர இடம், எப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய சுற்றுலா பொருட்காட்சி நடத்தப்படுகிறதோ, இப்போ இதே காலகட்டங்களில் தான் அங்கேயும் பொருட்காட்சி இருக்கிறதுனால இது ஒரு சரியான தருணம் தான். அந்த ஜனவரி மாதத்தில் பொங்கலை ஒட்டி வருகிறது என்பது, தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டி என்பது, நூல் வாசிப்பும் இந்த காலகட்டத்தில் தான் நடத்தினா சரியாக வரும் அப்படிங்கிறது தான் பதிப்பகத்தினுடைய எண்ணம். அதுக்கு அரசு தரப்புலையும் முதலமைச்சரும் கூட 75 லட்சம் ரூபாய் ஏதோ நிதி தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கூடுதலாக நிதிகள் கொடுத்து ஒரு நிரந்தர இடத்தை, இந்த ஒரு மாத காலமோ 15 நாட்களோ இவர்களுக்கு இந்த இடம் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி, புத்தக கண்காட்சினா இந்த இடத்துக்கு போனால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பாக சார், இப்போ ஒரு பதிப்பாளராக நீங்கள் சொன்னீங்க, ஒரு 3ஆம் தலைமுறை பதிப்பாளர்னு, இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு இந்த பதிப்பாளர்கள் எல்லாமே வந்து ஒரு வாசக நிலையம் அந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் வைத்து இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கா? நாங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லையும் எல்லா ஊடகங்கள்லேயும் எங்கள் வாசகர்கள் கூட உரையாடிக்கிட்டு இருக்கோம். அவங்க நேரில் இப்போ புத்தக காட்சிக்கு வரும்போது நேரடியாக அவங்களோட பின்னூட்டங்களை பெற முடியுது. அது தவிர இப்போ ஒரு வாசகர் வந்து எப்படி ஒரு நூலை தேர்ந்தெடுக்கிறதுன்றதுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ அதிகமாக படங்கள் பார்க்குறாங்கன்னா படத்தோட திரைக்கதைகள் புத்தகங்களாக வருது, இல்லை இப்போ ஒரு நாவலை தழுவி வந்து படம் எடுக்கிறாங்க. அது அவங்கள பாதித்த ஒரு சம்பவமோ இல்லை ஏதோ ஒரு பிடிப்பை வச்சுட்டு அவங்க ஒரு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அங்கேருந்து தொடங்குங்க, எங்கே ஆரம்பிக்கிறீங்க? இதில் இன்னொரு கேள்வி இதில் வருது, அதாவது ஒரு புத்தகத்தை முதல்ல நம்ம ஒரு முதல் தடவையாக வாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க எதை எடுக்கணும்னு தெரியாமல் ஒரு கஷ்டமான ஏதோ ஒரு புக்கை எடுத்து படிக்க வச்சு அது படிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அதோட விடுற மாதிரியான நிறைய சம்பவங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்ன, எதை முதல்ல அவங்க வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அது அவங்களுடைய பழக்கத்தை வந்து அப்படி அதிகரிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதான் நான் எப்பயுமே நம்புறது வந்து நம்ம ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்க முடியாது, புத்தகம் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். ஏதோ ஒரு விஷயம், அதோடய அட்டையோ வடிவமைப்போ எழுத்தாளர் பேரோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஈர்க்கும், அதை வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து புக்குக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, அது உங்களை வந்து அப்படி இழுக்குதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுருங்க, அது முதல்ல ஒரு 2-3 பக்கங்களாவது புரட்டிடுங்க, அதுக்கப்புறமா அதை தொடர்றதா இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆகும். எனக்கு அது நிறையா நடந்திருக்கு. நான் ஒரு எனக்கு அந்த மாதிரி தேவையான புத்தகங்கள் வச்சுருப்பேன், எனக்கு அது சம்மந்தமான ஏதோ ஒரு தகவல் தேவைப்படும் போது அது என்கிட்ட இருக்கும். இல்லை இப்போ சமீபமாக இப்போ இந்த வெக்கை நாவலை வந்து தமிழ் எடுத்தாங்க, படம் வர்றதுக்கு முன்னாடி அது என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்தது அந்த நாவல், ஆனால் படம் வந்துட்டோன்னா அது நம்மளோட இது தாட் எல்லாமே பயஸ்ட் ஆகிடும்ட்டு அதுக்கு முன்னாடி படித்து முடிச்சிடணுன்றதுக்காக படித்தேன். அப்படி ஒரு அதுக்கான தருணம் வரும்,
எப்பவும் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு தோன்ற புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கிடுங்க, வேஸ்டே இல்லை, கண்டிப்பாக வாங்கிடுங்க. சார், அதே மாதிரி வந்து இப்போது பல்வேறு பதிப்பாளர்களுமே சரி, இப்போது புத்தக விற்பனைன்றது இந்த கண்காட்சி இது மூலமாக தான் வந்து ஒரு புஷ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ முதல் பதிப்பு தாண்டி இரண்டாவது பதிப்பு வரக்கூடிய எழுத்தாளர்களின் எண்ணிக்கையுமே வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, இதில் அரசாங்கமும் முழு அளவில் ஒத்துழைப்பு தரணும். பெரிய அளவில் என்ன நூலகங்களை அதிகப்படுத்தி இன்னும் பல பிரதிகளை, சரியான நூல்களை பிரதிகளை நல்ல பதிப்பகத்தாரரை உற்சாகப்படுத்துகிற வகையில் அரசுமே கடந்த 2 ஆண்டுகளாக நூலகத்துக்கு நூல் வாங்கும், இந்த ஆண்டு நிறைய நூல்கள் வாங்கியதான் நான் கேள்விப்பட்டேன், சகோதரருக்கு தான் தெரியும் அது எப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்ல நூல்களை, புராதனமான நூல்கள்லாம் பதிப்பகங்கள் இருக்கிறது, பல்வேறு அறிஞர்கள் தலைவர்கள் உலகளாவிய சிந்தனையாளர்களுடைய நூல்கள்லாம் கூட வெளிவருகிறது. ஸோ அந்த மாதிரி உள்ள பதிப்பகங்களுக்கு இன்னும் கூடுதலாக அந்த நூல்களை பெற்று இன்னும் தேவைப்படும் இடங்களில் இப்போ நூலகத்திற்காக நிறைய இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்து கூடுதலாக நூலகங்களை திறப்பதற்கும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்கிறது. தேவைப்படும் இடங்கள் எல்லாம் நூலகம் திறப்போம்னு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, நேற்றே நேற்று முன்தினமோ, சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு கல்வி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, வாடகை கட்டிடங்களில் இயங்குகிற அந்த நூலகங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம், கூடுதலாக நூலகங்களை நாங்கள் அமைப்பதற்கும் அரசு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இதை தாண்டியும் உலகளாவிய அளவில் இருக்கிற தமிழ் கற்கிற, தமிழ் சொல்லிக் கொடுக்குற அந்த புத்தகங்களுக்கும் நூலகங்களுக்கும் கூட இங்கிருந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக யாழ் நூலகத்திற்கு 100,000-க்கும் மேற்பட்ட நூல்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லைப்ரரி வந்து முழுமையாக ஆமாம். எனவே இந்த பதிப்பகத்தாரை ஊக்குவிக்கிற வகையில் அரசுமே தங்களால் இயன்ற உதவிகளை செய்கிற போது வரணும். மேலும் கூடுதலாக அந்த படிக்கிற ஆர்வம் வந்து புத்தகங்கள் வாங்குறது வெறும் புத்தக கண்காட்சியில் மட்டுமே சென்று வாங்குவது அப்படிங்கிற நிலையை தாண்டி எப்போதான் நமக்கு தோணுதோ இதற்காக செலவு பண்ணுறது என்பது மிகப்பெரிய முதலீடு. அதை இந்த இளைஞர்களும் மாணவ மாணவிகளுமே உணரணும். வெறும் கல்வி, தங்களுக்கான அந்த மதிப்பெண்களை பெறுவதற்கான பாடப்புத்தகங்கள் என்பதையும் தாண்டி இந்த உலக ஞானம் பெறுவதற்கான, நம்முடைய வாழ்வியலை நெறிப்படுத்துவதற்கான புத்தகங்கள் எது என்று தேடி தலைவர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் தத்துவார்த்த ரீதியிலான புத்தகங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுபோன்ற புத்தகங்களை தேடி அந்த பதிப்பகங்களுக்கு நேரடியாக சென்று வாங்குகிற பொழுது இன்னும் அவங்க கூடுதலாக அந்த புத்தகங்களை வெளியிடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அரசும் மக்களும் இளைய சமுதாயம் அதற்கு நிச்சயமாக உதவணுங்கிறது தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக இப்போ புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பல்வேறு நிகழ்வுகளும் வந்து அதில் ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நிகழ்ச்சிகளும் மத்தியானம் ஒரு சாயந்தரம் சொல்லி ஒரு ஒரு செக்மெண்ட்டாக வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கும். அந்த நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்கு கருத்து? இப்போ பொதுவாக முன்னாடி வந்து பேச்சாளர்கள் வந்து பேசுவாங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்புறம் ஊடகவியலாளர்கள்லாம் வந்து பேசுவாங்க. இந்த வாட்டி எழுத்தாளர்கள் சந்திப்பு அந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு எழுத்தாளரோட உரையாடல், அப்புறம் குறும்படங்கள் திரையிடல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். புத்தக வெளியீடுகள் நடக்கும். இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கும். ஓகே, புத்தக வாசிப்புன்னு ஒரு நிகழ்வு ஏற்பாடு, 1,000-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை புத்தக வாசிப்பு அப்படின்றது வரும்பொழுது அது அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் விதமாக இருக்குது. நான் முக்கியமாக அடுத்த கேள்வியை வந்து உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு இருந்தேன். அதாவது பள்ளி மாணவர்கள்ட்டே தான் ஒரு வழக்கத்தை கொண்டு வரும்போது தான் அது வந்து நாளடைவில் அவங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறும். ஸோ அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது அரசு தரப்பிலோ அல்லது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தரப்பிலோ எடுக்கப்பட்டு வருகிறதா? அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? இல்லை, இப்போ நிச்சயமாக நீங்கள் என்னுடைய நினைவு சரிவாக இருக்கணும்னா 68 அந்த இந்தி வகுப்புகள்லாம் நிறுத்திட்டு நீதி போதனை வகுப்பு என்று ஒரு வகுப்பு இருந்தது. அந்த நீதி போதனை வகுப்பில் அந்த ஆசிரியர் வந்து நூல்களை படித்துட்டு வந்து அதில் வர நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ இது இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்கிற போது அது 5வகுப்பு 6வகுப்புலேருந்தே அந்த நீதி போதனை வகுப்புகள் இருக்கும். அப்போவே இந்த கருத்துக்கள் பதிகிற பொழுது இது போன்றதை நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ இந்த சிந்தனையை பள்ளி அளவிலும் கல்லூரி அளவிலுமே இந்த புத்தகங்களை படிக்கிற பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள் வரும், உங்களை இதை நெறிப்படுத்தும் அப்படிங்கிறத பள்ளி கல்லூரி ஒரு மதிப்பெண் அடிப்படையிலான ஒரு கல்வியிலே அதுதான் டெக்ஸ்ட் புக்கை தான் படிக்கிறதுக்கான ஒரு இதை வந்து அவங்க வற்புறுத்திட்டே இருக்காங்க. இந்த அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் வந்து இந்த மாதிரியான ஒரு சமூக நூல்கள், ஒரு நமது சங்க இலக்கியங்கள், இது போன்ற நூல்களை படிக்கிறதுக்கு எத்தனை பள்ளிகள் வந்து அதற்கான ஆர்வத்தை மக்கள் மாணவர்கள் மத்தியில் தூண்டிட்டு இருக்காங்க? இல்லை, நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு தனியார் பள்ளிகளில் பெரும்பாலுமே
மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பெற்று அவர்களை தேர்வழுக்கி அவங்கள வெளியில் அனுப்பணும், பெரிய அளவில் ஒரு தயாரிப்பாக அவங்கள கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கமும் பார்வையும் தான் பெரும்பாலும் இருக்குது. ஸோ அவர்களுக்கு போட்டியாக அரசு பள்ளிகளும் கூட நிச்சயமாக தங்களுடைய பாடத்திட்டங்களை மாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ கூட இந்த கல்வி முறை கூட மூன்று கட்டங்களாக பிரித்து அந்த காலாண்டு அரையாண்டு இதுக்கு தனித்தனி புத்தகங்களாகவே அவங்களுக்கு அந்த பாட புத்தகங்களே தயாரித்திருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ நம்ம படந்த எல்லாத்துலேயுமே திருக்குறள், நாடியார், நாலடியார், நான்மணிக்கடிகை இந்த மாதிரி நன்னூல் போன்றதிலிருந்து நாலு செய்யுள், ரெண்டு செய்யுள், ஒரு செய்யுள் அந்த மாதிரி இருக்கும், ஒரு பத்து திருக்குறள் இருக்கும். இப்போ இதையும் கடந்து வேறு பல விஷயங்களையும் கொண்டு வரணும். இப்போ இந்த உலகளாவின பார்வை எல்லாத்துக்குமே இருக்கணும். வெளிநாடுகளில் மற்ற மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த நாவல்கள் தான் பல லட்சக்கணக்கான பிரதிகள் போனது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஒரு பெரிய மாயாஜால அந்த ஹாரி பாட்டருங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இங்கேயுமே நம்ம மிகப்பெரிய அளவில் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள் இருக்காங்க. அவர்களையும் ஊக்குவிக்கிற வகையில் நல்ல பல கருத்துக்கள் எழுதி அதை அரசாங்கம் வந்து நிச்சயமாக பள்ளிகளில், கல்லூரிகளில் அது ஒரு 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 வகுப்பு, ஒரு பாடமாகவே கூட கொண்டு போனால் அது வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும். அந்த பள்ளி பருவத்திலேயே, உயர்நிலை பள்ளி பருவத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும், கல்லூரி பருவத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். வெறும் பாடத்திட்டத்தை, மதிப்பெண்களுக்கான பாடத்திட்டத்தை தாண்டி இந்த பொதுவான கருத்துக்களை, பொதுவான சிந்தனைகளை, பொதுவான எண்ணங்களை உருவாக்குகின்ற அந்த நூல்களை படிக்க வேண்டும் என்பதை அரசும் சொல்லணும், அந்தந்த பள்ளிகளும், தனியார் பள்ளிகள் கூட பல பள்ளிகளில் நூலகங்களே கூட போதுமான அளவுக்கு இருக்கிறதில்ல. ஒரு பீரியடு, ரெண்டு பீரியடு தனியாக நூலகம், நூலகத்திற்கு செல்வதற்கான, இப்போ விளையாட்டுக்குன்னு ஒரு பீரியடு இருக்கும், அது மாதிரி கைத்தொழிலுக்குன்னு ஒரு பீரியடு இருக்கும். முன்னே நான் படித்த அந்த 60-70களில் சொல்கிறேன். அதுபோல் இது வந்து நூலகத்திற்கான நேரம் என்று ஒவ்வொரு நாளுமே மாலை 4 மணி 5 மணி முதல்ல, அது 5 மணி முதல் 6 மணி வந்து வேற டீச்சர் எடுத்து வேற பாடம், அது மாதிரி. ஆமாம், நான் தொடர்ந்து 90களில் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. ஆமாம், இப்போ இந்த குழந்தைகளுக்கான ஒரு புத்தகங்கள் இந்த கண்காட்சியில் அதிகப்படியாக வைக்கப்படக்கூடிய வைக்கப்பட்டிருக்கிறதா, அதை பற்றி உங்களுடைய பாருங்கள். குழந்தைகள் சம்மந்தமான நூல்கள் நிறைய பதிப்பகங்கள் இது பண்ணுறாங்க, பதிப்பிக்கிறாங்க, அவங்க தனி அரங்குகளும் அமைச்சிருக்காங்க. இன்னும் அது சம்மந்தமான இப்போது ஒரு அடக்க விலை வந்து ஒரு 500, ஒரு 1000 புத்தகங்கள், 1000 பதிகள் வாங்குவாங்கன்னா அதை வண்ணப்படங்களோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் இதோட இது பண்ணும். அப்போ வந்து அப்போ மாணவர்கள் வாங்கும்போது தான் வந்து அப்படி ஒரு தயாரிப்புக்கு போக முடியும் பதிப்பாளரால். இன்னும் அதை வந்து ஒரு ஒரு வண்ணப்படங்களோட ஒரு நல்ல மாணவர்கள் கவரும் விதமாக பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த அடக்க விலை தான் நம்மளை வந்து தடுக்கிற விஷயமா இருக்குது. அதனால பெரியவர்களுக்கான அதே எழுத்து, அதே ஒரு வடிவமைப்பு, அதுக்குள்ளேயே அது சிக்கிக்கிறதா இருக்குது. கண்டிப்பாக பள்ளிகளை கூட்டிகிட்டு வராங்க ஆசிரியர்கள், அவங்களுக்குன்னு ஒரு இப்போது சில தனியார், இப்போ ஈரோட்லலாம் ஒரு மக்கள் வாசிப்பு பேரவை, அவர் வந்து உண்டியல் பழக்கம்னே ஒன்று மாணவர்களை வந்து அதுக்குன்னு சேமித்து வந்து புக்கு வாங்குறாங்க. அதனால் வெறும் கூட்டிகிட்டு வர்றதுன்னு பார்வையாளர்களாகவே அவங்க பசங்களை கூட்டிட்டு வராமல் ஒரு குறைந்தபட்சம் 100 ரூபாய்க்கு வாங்கணுன்ற ஒரு இலக்கோட வந்தாங்கன்னா அது கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். இல்லை கண்டிப்பாக சார், அதாவது இப்போது நீங்கள் சொன்ன ஏற்கனவே நீங்கள் ஆரம்பத்தில் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள், பல தலைவர்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்திலே கூட பல தலைவர்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து நல்ல வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்களும் எழுதக்கூடிய பழக்கம் இருந்தவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய உரைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மடைதிறந்த வெள்ளம் போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைமை இப்பொழுது இருக்கிறதா, இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, தொடக்கத்தில் நாம் குறிப்பிட்ட அந்த 50-60கள் 70 வரைக்கும் இருந்த தலைவர்கள் எப்படின்னா வெளியூர் பிரயாணத்தை, விமான பிரயாணத்தை தவிர்த்துட்டு அவங்க ரயில் மூலம்தான் போவாங்க டெல்லி மும்பைக்கு. ஒரு முறை பிறகு அண்ணா அவர்கள் போகிறபோது 3 நாள் பயணமாக ஏன் நீங்கள் இதில் ரயிலில் போகணும், டெல்லிக்கு விமானத்தில் போயிடலாமேன்னு, இல்லை இது மூலமாக நான் ஒரு 10 புத்தகம் படிச்சிருவேன் அப்படின்னு. அவர் உடல்நலக்குறைவாக இருந்து அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறபோது இடத்துல ஒரு 15 புத்தகங்கள் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்தது. பல அறிஞர்கள் அவங்க பிரயாணத்தின் போது, நீங்கள் ரயில் பிரயாணத்தின் போது மற்ற போதும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. புத்தக வாசிப்பு என்பது அப்போது தலைவர்களிடம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. மறைந்த
முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூட ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அவருடைய வீட்டிலேயே வச்சுருந்து அதை வாசிக்கும் ஆற்றல். அவங்க திரையுலகத்தில் நடிக்கிற பொழுதே கூட ஓய்வு கிடைச்சிட ஒரு 15-20 நிமிடத்தில் கூட ஒரு புத்தகத்தோட நாவலில் கூட உட்காந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த வாசிப்பு திறன் என்பது இன்றைய தலைமுறை தலைவர்களிடம் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவங்கள தாண்டியும் கூட அடுத்து தலைவராக வரக்கூடிய அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிற இந்த பார்வை, அரசியல் பார்வையாளர்கள் மட்டுமல்ல பொதுவாகவே இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு நிறைய இப்போ தமிழர்கள் முன்னே வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இன்றைக்கு வந்தீங்கன்னா நிறைய அந்த குரூப்லேயும் ஐஏஎஸ்லேயும் கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாசிப்பு திறன் என்பதும் அதிகமாக இருந்திருக்கு. அதுதான் பார்த்தோம் நம்ம பல இடங்களுக்கு. நீங்கள் அந்த பொங்கல் விடுமுறைக்கான 3-4 நாட்களும் போனீங்கன்னா அந்த புத்தக கண்காட்சி அரங்குக்குள்ளேயே உள்ளே போக முடியாது. மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருக்கும். சகோதரர் சொன்ன மாதிரி பெரும்பாலான பார்வையாளர்களாகவே வந்துடுறாங்க. போன எல்லோரும் வாங்கினாங்க, ஒரு புத்தகம் கூட இருக்கா. ஆக நம்ம தேடுதல் போகிற போதே நம்மை ஈர்க்கக்கூடிய நம்முடைய இது சரியாக இருக்குமா? கேண்டீன் பக்கமே அதிகமாக இருக்கு. ஆமாம் ஆமாம். அது மாதிரி ஏதாவது ஒரு புத்தகம் நீங்கள் ஒரு ஆண்டுக்கு இவ்வளவுன்னு மாணவர்களுக்கு ஒரு மாதம் 100 ரூபான்னு சேர்த்து வச்சுட்டு ஒரு 1000-1500 ரூபா வர்ற போது அப்போ போய் உனக்கு தேவையான புத்தகங்களை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த ஊக்குவிப்பு தான் பெரிய அளவில் பதிப்பகமும் வளரும், புத்தக வாசிப்பும் கூடுதலாகும். கண்டிப்பாக சார், பதிப்பாளராக அவங்களுடைய பார்வையில் தொடர்ந்து இது ஒரு ஏறுமுகமாக இருக்கிறதா அந்த புத்தகங்கள் விற்பனை, உங்களுடைய இறுதி கருத்தை நீங்கள் சொல்லி முன்னிறைவு செய்யலாம் சார். கண்டிப்பாக வாசிப்புன்றது வந்து குறையலை, என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்பு பழக்கம்ன்றது குறையலை, அதோடய வடிவம் தான் மாறிட்டு இருக்கு. அதுக்கேற்ற அதுக்கு போட்டி போட்டு பதிப்பாளர்களும் போயிடுவோம் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக, அதாவது உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு வந்து புத்தகம் வாசிப்பு என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்ற மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு தலைவர்களும் வந்து வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கணும் என்று தங்களுடைய தொடர்ந்து கூறி வந்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி கண்டிப்பாக நம் மக்களும் இந்த புத்தக கண்காட்சி 2020 பயன்படுத்தி கொண்டு அதிகமான புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. நமது நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கு வணக்கம். நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.